இந்த அருமையான கார் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க வேற லெவல்ல இருக்கு கார் பார்க்கவே உள்ள பார்த்து பயந்துறாதீங்க உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்க முடியுமோ எவ்வளவு ஒரு அனிமல் ஸ்மெல் வருது தெரியுமா ஒரு கேஜுக்குள்ள போறா அந்த ஒரு ஸ்மெல் வருது கூல் ஹேர் ஸ்டைல் எங்க போய் கட் பண்ணீங்க ரெண்டு பேரும் ட்ரிம்லாம் பண்ணி வச்சு அழகா ஏய் என்ன இவ்வளவு பெரிய வாய் டேய் வாயை கம்மியா தரடா கரெக்ட்டா ஆங்கிள் பழகி பழகி அவங்களோட ஆங்கிள் வாங்குறாங்க பாருங்க ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதான் உங்க சரண் அண்ட் சிவா இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்லாண்டால இருந்து 1 ஹவர் தள்ளி போனா பைன் ஜார்ஜ் பைன் மவுண்டன் ஜார்ஜன் ஒரு ஊர் இருக்கு சோ அங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோ வைல்ட் அனிமல் சஃபாரின்னு ஒரு ஜூ மாதிரி வச்சிருக்காங்க சோ ஜூ வந்து எப்படி சஃபாரின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த சஃபாரில வந்து நம்மளே நம்ம ஓன் காரையும் எடுத்துட்டு போயிடலாம் அவங்களோட ரெண்டல் காரையும் எடுத்துட்டு போயிட்டு உள்ள போய் அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டே போகலாம் நிறைய அனிமல்ஸுக்கு சிவா பார்த்து சொன்னா எனக்கு 800 கிட்ட எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இருக்காமா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து கார்லேயே போய் வந்து ஃபீட் பண்ணுற ஒரு இது இருக்கும் சரி இது ஒரு அமேசிங்காக இருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்டடாகவும் இருக்குது நிறைய அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் அப்புறம் நம்மளே போய் நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அதுங்களே வந்துட்டு விண்டோவில் வந்து நான் வரும் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நம்ம இப்போ வந்திருக்கோம் வந்துட்டு நம்ம உள்ளே போய் வந்து இப்போது உங்கள் ரிசப்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ரெண்டல் வண்டி வண்டிக்க முடியுமா அது என்னெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம வந்து விலாக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த வைல்ட் அனிமல் சஃபாரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 2 hours ட்ரைவு உள்ளே எங்கேயோ காடு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட 300 acres பரப்பளவில் வந்துட்டு இந்த ஜூ வச்சு மெயின்டைன் பண்ணி நிறைய அனிமல்ஸையும் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கேட்கவே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது உள்ளே போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாம் பார்க்க நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம் ஸோ உள்ளே போய் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக வேண்டியதுதான் ஸோ இப்போ வந்து நம்ம டிக்கெட் கவுண்டர் பில்டிங்க்குள்ளே வந்திருக்கோம் டிக்கெட் எடுக்கலான்னு ஸோ டிக்கெட் எடுக்க போவோம் இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டல் வேனுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளுக்கு எதாவது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணோம் 1 hour 30 minutes to 1 hour ஃபஸ்ட் சொன்னாங்க பட் ஆனால் நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் அதுக்குள்ளே எதாவது வந்துச்சுன்னா கொடுக்குறேன் சொன்னாங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 4 counter வச்சுருக்காங்க 4 counterலேருந்து அப்படியே இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியே மினி ஒரு சும்மா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஏரியா வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு கெஸ்ட் வரவங்க இதை சாப்பிட்றதுக்கு ஏன்னா அது வந்து சின்ன ரிமோட் ஏரியா சுற்றி அக்கம் பக்கம் ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் அட்மிஷன் கவுண்டருக்கு வந்துச்சு ஜென்ரல் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா $32 பர் பர்சன் போட்டிருக்கோம் அடல்ட்டுக்கு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்கு எவ்வளோ ஆச்சு மினி வேன் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க $30 ஸோ நம்ம பர்சனல் காரில் போய்க்கலாம் இல்லாட்டி ஜீப்ரா மினி வேனில் போய்க்கலாம் நாங்கள் வந்து 7 passenger வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன் மினி வேனில் ஸோ நாங்கள் அந்த ஜீப்ரா மினி வேன் எடுத்து ரெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு ஸோ ரெண்டு அட்மிஷன் ஒரு மினி வேன் ரெண்டல் ஸோ வந்து ஆல்மோஸ்ட் $94 பர் டேக்ஸ் வந்துச்சுங்க ஸோ அவங்களே வந்து அந்த பேம்ப்ளெட் மாதிரி வச்சுட்டு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷேஷன் என்ன எமர்ஜென்சி அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறாங்க எந்தெந்த அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுங்கள் எந்தெந்த அனிமல்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷேஷன் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸுக்கு வழி விடுங்க அப்புறம் டைகர் வேன் ஒன்று இருக்குது ஆரஞ்சு கலர் அது வந்தாலும் வழி விட்டுருங்க ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு டைமிங் ஸ்கெடியூலில் இருக்காங்க நீங்கள் பொறுமையாக உங்களோட டைமில் நீங்கள் பொறுமையாக நீங்கள் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சரி நம்ம டிக்கெட் புக் பண்ணியாச்சு காரும் புக் பண்ணியாச்சு சொல்ல வந்தால் இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லை உங்கள் நேரம் எங்களுக்கு ஒரு இப்போ கரெக்டாக ஒரு மினிமம் வந்துருச்சு ஸோ யூர் லக்கி ஹீரோன் ஹேப் டு வெயிட் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க பேர்னா அவங்க டிரைவர்ஸ் லைசன்ஸ் அப்புறம் என்ன ஊர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு மினி வேன் கரெக்டாக கொடுத்தாங்க நம்பர் 90 அதான் எங்களோட மினி வேன் ஸோ நம்ம வேன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டு வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ வேன் ரெடி ஆயிடுச்சுன்னு நாங்களும் உடனே சரி வா நம்ம வந்து ஃபுட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சரி வீடியோலாம் எடுக்கிறோம் கொஞ்சம் நிறையவே வாங்குவோம் சொல்லிட்டு ஒரு சுவனியர் கப் ஃபுல்லாக ஒன்று வாங்கியிருந்தோம் அப்புறம் 2 large bags வாங்கியிருந்தோம் ஒரு பேக்குமே $5 கிட்ட நினைக்கிறேன் ஸோ ரஃபாக அதுவே வந்து $15 to $16 கிட்ட எங்களுக்கு ஆச்சு பட் அது அதிகம் நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு லார்ஜ் பேக் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ரவுண்ட் ஆஃப் நீங்கள் பார்க்கை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பேக் வந்து கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் நிறைய எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருந்தோம் நாங்கள் ஸோ தட் இஸ் அ ரெக்கமெண்டட் ஒரு பர்சனுக்கு ஸோ இதுதான் சஃபாரி பஸ் இந்த பஸ்ஸில் யூஸ்வலாக எப்போவுமே வந்து டூர் கைடு இருப்பாங்க டூர் கைடை வந்து எல்லா அனிமல்ஸ் பற்றியும் ஜூ பற்றியும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே பிஹைண்ட் த சீன் மாதிரி அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு போவாங்க
ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அருமையான கார் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குது கார் பார்க்கவே. பார்த்தீங்கன்னா எல்லா காருமே அப்படி தான் இருக்குது, எதையும் வந்துட்டு குறை சொல்ல முடியாது, எல்லாமே டப்பா வண்டியாக தான் இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஜுராசிக் பார்க் ஃபீல் வருது. ஜுராசிக் பார்க்கில் இந்த மாதிரி வண்டி தான் போய் டைனோசரில் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி நாங்கள் இந்த வேனில் போய் இன்றைக்கி அனிமல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம காரில் போனால் நிறையா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டென்ட் விழுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமல்ஸும் வந்து டைரெக்டாக நம்ம காருக்குள்ளே வந்து மூஞ்சி விடுற மாதிரி இருக்குது. இப்போ ஜிராஃபிலாம் உள்ளே வந்துச்சுன்னா எப்படி பயமாக இருக்கும். ஸோ இதில் வந்து கம்பிலாம் இருக்குது, இது பெரிய அட்வான்டேஜ். ஸோ உள்ளே ஃபுல்லாக வர முடியாதபடி, ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபன்னாக இருக்குது அப்படின்ட்டுலாம். மிஸ்டர் சரண்ராஜ் ரெடியா? உள்ளே பார்த்து பயந்துடாதீங்க, உள்ளே எவ்வளோ அழுக்காக இருக்க முடியுமோ, எவ்வளோ ஒரு அனிமல்ஸ் ஸ்மெல் வரும் தெரியுமா, ஒரு கேஜுக்குள்ளே போனால் அந்த ஒரு ஸ்மெல் வருது. பட் பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயே பாருங்கள் எப்படி இருக்கு சிவா சொன்ன மாதிரியே. சிவா அவ்வளோ நம்ம டைம் வச்சு போகலாம். அப்படியே என்ன 200 வருஷம் பழைய கார் மாதிரி இருக்குது, அவ்வளோ தூசி உள்ள. பட் இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம அனிமல்ஸுக்கு கொடுக்க போகிற ஃபுட்டு ஒன்றும் கிடையாது, காஞ்ச புல்லை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக நம்ம பார்க்குள்ள என்டர் ஆகிட்டோம், ஜூக்குள்ள. இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.5 miles ரைட். ஸோ 1 to 1.5 hours கிட்ட ஆகும் ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கு. இந்த ஜூவில் வந்து டோட்டலாக 550 அனிமல்ஸ், அப்புறம் வந்து 70 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் லைக் லாமா, கேமல், ஆஸ்ட்ரிச், ஈமு, அதுக்கப்புறம் ஜிராப், ஜீப்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு அமெரிக்கன் பைசன், டெக்சஸ் ஹார்ன்புல், அது மாதிரி பஃபலோஸ்லேயும் வந்துட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் டீர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா வந்துட்டு நம்மளே வந்து ஃபீட் பண்ண போகிறோம் எல்லா அனிமல்ஸுக்கும், அதான் வந்துட்டு ரொம்ப ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங்கான விஷயம். ஸோ உள்ளே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Llama. No problem. Llama. So cute. நானே குடுக்குறேன். குடு குடு. Hi buddy. டா. டா. தொட விடுது பாத்தியா ரொம்ப. ஆமா. பிச்சு 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 பிச்சு. அடுத்து இன்னொன்னு வருது. இன்னொன்னு வருது. Hi. உனக்கு நிறைய கொடுத்தாச்சு, வெயிட் பண்ணு. Cool hairstyle. எங்க போய் கட் பண்ணீங்க ரெண்டு பேரும்? அங்க ட்ரிம்லாம் பண்ணிச்சு அழகா. டேய் உனக்கு போதும்டா, உனக்கு நிறைய கொடுத்துட்டேன். எந்த சலூனில் போய் கட் பண்ணீங்க சொல்லுங்க. மிஸ்டர் சரண்ராஜுக்கு அங்கேயே போயிடலாம். பாருங்க பாப் கட் பண்ணியிருக்காங்க, பாருங்க பாப் கட் ஃபைன். சூடாக இருக்கு போல, அதனால சூடாக இருக்கிறதுக்காக பாப் கட் பண்ணியிருக்கோம். அது பாவம் இது ரொம்ப சின்னது போல, கடிக்கவே முடியல, ஒன்னே இல்லைன்னு கட்டி. ஓகேடா, இன்னும் வேணுமா? வேணாமா பொரியா? நீ இதை ஒன்று வச்சுக்கோ, போயிட்டு வா, போய் பொறுமையாக சாப்பிட, பொறுமையாக சாப்பிடுவோம். பாய். கியூட்டாக இருக்குங்க. ஆமாம், மான் குட்டீஸ் இங்கே நிறையா இருக்குது மான், ஆனால் எதுவுமே பக்கத்தில் வர மாட்டேங்குது, எல்லாம் ரொம்ப ஷை. ஜம்ப் 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 ஓகே ஜம்ப். என்னை யாரோ லக்கி லக்கின்னு சொல்லிட்டு ஜம்ப் போக போக பார்த்தா சம்மோன் இஸ் கெட்டிங் மோர் லக்கி. ஜோதி இங்கே ஒரு ஏரி. வாவ், ஹாய் பாடி. ஹாய் பாடி. ஹாய் பாடி. ஹாய் கியூட்டீஸ். உனக்கு என்ன மேடம் ஒன்று இதா வச்சுக்கோடா போதும். பைசன் பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்ட்டு, கலர் வேரியேஷன்ஸ் பாருங்கள், ஒயிட்லேருந்து ப்ரௌன்லேருந்து டார்க்கு, அப்படியே லைட்லேருந்து டார்க்கர் ஷேடு வரைக்கும் போகும். ஆரஞ்சு கலர்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஆஸ்ட்ரிச் அண்ணன் நடை போட்டு போயிட்டுருக்காங்க முன்னாடி. ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் பேர்டு வந்து ஸ்லோவஸ்ட் பேர்டாக. You can drive at your own pace on the animals.
என்ன கலர் பாருங்க டெக்சாஸ் ஹார்ன் புல் விட்டா கடிச்சிரும் போல எச்சி சூப்பரா இருக்கான் பாக்குறதுக்கு உஜு 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 ஹாய் பாடி சாப்பாடு வாங்குறது அபு அபு அப்படி வாங்குறேன் போறோம் பாய் 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 ஆசையா இருக்கா அந்த வாங்கிக்கோ அண்ணன் கொடுத்தாதான் வாங்குவியா சரி போயிட்டு வா பாய் பாய் அங்க இருக்கு பாரு எக்கச்சக்கமா இன்னொரு ஆளு ரொம்ப டிஃப்ரெண்டா நின்றுட்டு இருக்கான் இவனும் வந்துட்டு பஃபாலோ வகை தான் பட் வந்து ஆமா கலர் வந்து காம்பினேஷன் கலர்ல இருக்கான் ஒரே கலர்ல இல்லாம ஹாய் பாய் இன்னும் உங்களுக்குரியா அடுத்து வருது நம்ம ஊர் கழுதைகள் டாங்கீஸ் ஹாய் பாடி கேட்டீங்களா நாக்க உனக்கு கரெக்டா ஆங்கிள் பழகி பழகி அவங்களோட ஆங்கிள் வாங்குறாங்க பாருங்க உனக்கு கொடுத்தாச்சு நிறைய போயிட்டு அந்த சைடு கொடுப்போம் சிவா சைட்ல எல்லாம் வாயை திறந்து வெயிட் பண்ணுவாங்க ஹாய் பாடிஸ் ஆ பல்ல பாத்தீங்களா இவனுக்கும் ஓகே ஒன் மோர் ஃபார் யூ ஆல் வாய் பாத்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா இருக்கு தொடும்போது உண்மையாவே அப்படியே ரப்பர் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு சாஃப்டா தாண்டா ஒன்னே இன்னொன்னு தரேன் பாருங்க வெளியே தலைய வை வெளியே வை கடிச்சு குதறையணும் போல பாய் 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 எனக்கு கை ஆல்மோஸ்ட் கையை கடிக்குது நீம கோழி வாங்க வாங்க கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லா வாங்குவீங்களா பயமா இருக்கு பெருசா கொடு நான் தான் பயந்தேன் நீ பயப்பட மாட்டிய ஏன்னா என் கையை ஃபர்ஸ்ட் தடவை பிடிச்சிச்சு கரெக்டா இது பிடிக்குது பட் அவனுக்கு வலிக்கிற மாதிரி இல்லை ஓகே பாய் வில்டர் பீஸ்ட் வந்து சரண நோக்கி வந்துட்டு இருக்குது இல்ல நோக்கி வரல வந்து ஸ்பீடா வந்துச்சு அப்படி அப்படி நின்றுச்சாங்க வருது 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 ஓஹோ பக்கத்துல வர மாட்டேங்குது சும்மா கீழே போட்டா சாப்பிடுது ஹாய் ஹாய் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்க நாங்களும் கியூட்டாக இருக்கோம் அப்படின்றோம் பாடா பண்ணி இந்தாடா இந்தாடா சாப்பிட்றா சாப்பிட்றா இந்தாடா நம்ம இனமாடா நீ ஹாய் பாடி ஹாய் போதுமாடா கொம்பு சைஸ் ஏய் அங்க பார் வாயா கொம்பு சைஸ் போதுமா இங்கே வாட்டர் பஃபலோ இருக்குன்னு போட்டிருக்காங்க ஒரு லேக் மாதிரி சின்ன ஒரு பாண்டு மாதிரி வச்சுருக்காங்க 10 கிலோ சாணி சாணியாக இருக்கிறது வர வாட்டர் பஃபலோ மட்டும் காணா நானும் தேடுறேன் ஏதாவது வாட்டர் பஃபலோ இருக்குன்னு பார்த்தா சாணியை தவிர வருது இங்கடா இது அமெரிக்கன் பஃபலோ அது டெக்சாஸ் டெக்சாஸோட இது சொல்லலாம் டெக்சாஸ் ஹார்ன் புல் ஹே பாடி இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும் வா ஓடியா 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 சாப்பாடு வேணுமா வா 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 சிவா உன் சைடு தான் வருவானா ஹாய் பாடி
இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பைசன் போல முன்னாடி இருக்கவன் வந்து இவனுக்கு முத்தமா கொடுத்துருந்தான். ஓ பல்ல பாத்தீங்களா உனக்கு பல்லு பல்லு காமி பல்லு பல்லு அப்படியே வரிசையா அப்படியே டென்டிஸ்ட் கிட்ட போன மாதிரி இருக்கு. சூப்பரா சாரி 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 மழ வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட் பாய். என்னோட சைடுல பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னும் நிறைய பேர் நிக்கிறாங்க. இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் டச் பண்ணால் பிடிக்காத போல எல்லாம் ஓடுது. சாப்பாடு மட்டும் கொடுத்து கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ட்டு. அங்கே இன்னொன்று வந்துருச்சு ஷரன் சைடு. கொடு வேற வேற அந்த இது கொடு. ஹாய் பாடி, நாட் ஃபார் யூ. ஓகே, ஜீப்ராஸ் இருக்கு. ஜீப்ராஸ் பாருங்க. ஜீப்ரா கூட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜீப்ரா, கேமல், அப்புறம் ஈமோ. ஏன்? ஏன்னா அது வந்து கடிக்க சாப்பிடும்போது கடிக்கிற மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஓ, அதனால் அதுக்கு கொடுக்கணான்றாங்க. சரண்ராஜ் இன்னொரு விஐபி உங்களை வந்து விசிட் பண்ண போறாங்க. ஹாய் பாடி, கம் ஹியர். ஓ பேபி, பாவம். இது இதான் இதான் முதல் இது கருப்பு ரெயின்டியர் பார்த்து தைரியமா வருது. பார்த்துல போதுமாடா, இன்னும் வேணுமா? இன்னும் ஒன்று வேணுமா? சாப்பிட்டு பாய் 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 பாய். ஐ, நான் தொட்டுட்டேன், நான் தொட்டுட்டேன், தொட்டுட்டேன். One more.
இல்லை, சிவா பார்த்தா வருது எல்லாம், என்னையை பார்த்தா வர முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாய் ஹாய் க்யூட்டீஸ், ஹாய் க்யூட்டீஸ், கம் ஹியர். தேங்க் யூ. ஓ லக்கி சிவா, லக்கி லக்கி லக்கி. அவ்வளோ சீக்கிரம் மாடலாம் வராது. ஸோ க்யூட். இதுக்குலாம் நல்லா தைரியமாக வந்து நிற்கிதுங்க. எனக்கு தான் பயமா இருக்கு. ஏய் இவ்வளவு பெரிய நாக்கு பாருங்க. சாரி கீழே வந்துருச்சு. எருமை மாடலாம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் சைடு வர ஆரம்பிச்சிருக்குங்க எல்லாம். சிவா எடுப்போம். சோ நீ எடு. ஹாய் அப்பா. உனக்கு 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 வந்ததுதான் பெருசு. உனக்கு வந்ததுதான் பெருசு. ஏய் என்ன இவ்வளவு பெரிய வாயி. டேய் வாய கம்மியா தரடா. பயமா இருக்கு. பெருசு உனக்கு வந்ததுதான் இருக்குதுல பெரிய பஃபலோன்னு நினைக்கிறேன். பை பை. போடா நாலு ஹார்ட் போடு. இங்க வந்து ஏன் பாக்க பாரு நாலு ரெண்டு நிக்குது. ஹாய் கொடுங்க. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு உனக்கு. சாரி இந்தா. ஐயோ நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த வண்டியில் போய், இந்த அருமையான அழகான வண்டியில் போய். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, பட் ஆனால் ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. என்ன சிவா சொன்ன மாதிரி அந்த சேஃப்டி ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. எதுவுமே உள்ளே வரல. இந்த ஆஸ்ட்ரிச் ஈமு அதெல்லாம் தலையை நல்லா உள்ளே விட முடியல அந்த கம்பியினால. ஸோ அந்த வழி சேஃப். ஓகே $30 ஒர்த்து தான். ஆமாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, கேஜ்டு அனிமல்ஸ் டைகர்லாம் அந்த சைடு வந்து கேஜில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அதை போய் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ போகலாம். வந்து வாக் த்ரூ ஜூக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வாக் த்ரூ ஜூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக கிஃப்ட் ஷாப்புக்குள்ள வந்து தான் போகணும். ஸோ எப்படி ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அட்லா யூஎஸில் ஜென்ரலாக யூஎஸில் எந்த ஒரு சின்ன ஒரு மியூசியமாக இருக்கட்டும், எது போனாலும் ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சு, கிஃப்ட் ஷாப் வச்சு மக்களை ஏதாவது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட். ஆமாம், எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு இதை கிராஸ் பண்ணும்போது ஒரு கடைக்குள்ளே போய் கிராஸ் பண்ணுறோம். ஆமாம், இப்போ எது டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்குள்ளே போய் தான் போகிற மாதிரி வச்சுருப்போம். அப்போ வந்து டெம்ட் பண்ணும், ஓ அது வாங்கலாமே, அந்த பெர்ஃப்யூம் வாங்கலாமே, தேவையே இருக்காது, பட் நம்ம டெம்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா இருந்துச்சு எல்லாமே, பட் எதுவும் வாங்கலை. ஸோ நம்ம ஜூக்குள்ளே வந்தாச்சு. ஜூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி படுத்துருக்கான் பாருங்க, ஹண்டர் படுத்துருக்க மாதிரியே படுத்துருக்கோம். எல்லாமே கேட் வகைகள் தானே. ஆமா, எவ்வளவு டாக் வகைகள், எவ்வளவு மேசிவா இருக்கு பாருங்க. நீங்க உடனே சொல்லுங்க, நம்ம ஊர்ல இல்லாத டைகர், நான் ட்ரிவாண்ட்ரம் சூலாம் 500 டைகர் கிட்ட பார்த்தேன். சும்மா பேசி சொன்னேன். 500 இல்ல, ஒயிட் டைகர் ஒரு 50 ல இருந்து 100 ஒயிட் டைகர். வாவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் பெங்கால் டைகரும் லைகரும் இருக்குது, லயனும் டைகரும் மிக்ஸ் பண்ணுது. ஸோ அங்கே பாருங்கள், மேலே படுத்துருக்கிறது தான் ஒயிட் டைகர், அங்கே லெஃப்டில் வருது லயன் டைகர், அதுக்கான அது பேர் லிகர் அப்படின்னு சைடில் போயிடுச்சு அது. அங்கே போகுது பாருங்கள், அதான் வந்து லயன் அண்ட் டைகர் மிக்ஸ். அது இந்த சைடு வர மாட்டேங்குது.
அதோட சிவா சொன்ன மாதிரி சிவா சொல்கிற அவ்வளோ அதோட பா பாருங்க, பாசே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, பா மேசிவாக இருக்கு, பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஸோ இது வந்து பெங்கால் டைகரும் போட்டிருக்கான், சைபீரியன் டைகரும் போட்டிருக்கான். இது எதுன்னு தெரில, இது என்ன டைகர்னு தெரில. ஆமாம், கரடி தூங்குறது பாருங்க எப்படி தூங்குது, நாக்கை வெளியே விட்டுட்டு. அது ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது இங்கேருந்து. ஐயோ, இங்கே பாரு, இங்கே இங்கே ஒன்று கீழே இருக்கு. நாக்கை தொங்க போட்டு தூங்குது அங்கே. கேஜ் இருக்கா ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஹைபர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு. குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான் சொன்ன மாதிரியே பாருங்களேன், பாட்டில் ஏதோ உட்காந்துக்கிட்டு அந்த குச்சியை வச்சு விளாண்டுக்கிட்டு. சீ விடுக்குது குச்சியை வச்சு. ஹாய் பாடி, ஹாய், ஹலோ சிவா, ஹலோன்னு சொன்னு வருது. ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஸோ கைஸ், நாங்கள் வந்து கேஜ் அனிமல்ஸும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மொத்தமாக வந்துட்டு இந்த ஜூ ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ கேஜ் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் வந்து நம்ம போய் ஃபீட் பண்ணுறது வந்துட்டு சூப்பராக இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்புறம் வந்துட்டு செம்ம ஃபன்னாகவும் இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். சரியான திகில் மூமெண்ட்லாம் இருந்துச்சு சம்டைம்ஸ். அப்படியே பேர் என்ன ஒரு என்ன இந்த பைசன்லாம் தலையை உள்ள ஓட்டி அப்படியே வாட்ச்லாம் நக்கிடுச்சு, பயந்துட்டேன் நான் ஒரு சேர்ந்து. ஐயோ, நம்மளை கடிக்க வருது அப்படின்னு. ஆமாம், எல்லாம் பயங்கர நிறைய டிஃப்ரெண்டான அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்துட்டு சில அனிமல் மட்டும் தான் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அக்ரெசிவாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்துட்டு அக்ரெசிவாலாம் இல்லை, எல்லாமே வந்துட்டு ஸ்வீட்டாக தான் இருந்தது. நமக்கு எப்போ கை நீட்டுறமோ அப்போ தான் வந்து வாங்கிக்குதுங்க, நான் அதுங்களாம் வந்து கேட்கலாம் இல்லை. சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அட்லாண்டா மக்களாக இருந்தீங்கனாலும் சரி, அப்புறம் யூஎஸில் வந்து யார் அட்லாண்டா வந்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த ஜூ வந்து விசிட் பண்ணுங்கள், டோட்டலி வர்த் இட். நம்ம கொடுக்குற காசுக்கு ஃபன்னாக இருக்கட்டும், நம்ம அனிமல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம ஃபீட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நாங்களே அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம், கிட்ஸாக இருந்தால் உண்மையிலேயே செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் நம்பிக்கை இருக்குது. ஸோ கிட்ஸ்க்குலாம் ஆமாம், இது ஒரு லேர்னிங் மாதிரி இருக்கும், என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா எப்படி சொல்கிறது, என்கேஜிங்காகவும் இருக்கும் அந்த ட்ரிப் ஃபுல்லாக. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் ஆன் ரோட் வித் சிவாசரன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிருங்க. See you guys in the next video. Bye.